வணக்கம் நண்பா, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ப்ராடக்ட்டை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அங்கே ப்ராடக்ட் அங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ப்ராடக்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7800 ருபீஸ் ஒரு ப்ராடக்ட்டு தான் இந்த ப்ராடக்ட்டு. ஸோ இந்த ப்ராடக்ட்டை தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு கிச்சன் சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராடக்ட்டு, நான் ஒரு க்ளூக்கு தரேன். ஸோ என்ன ப்ராடக்ட்டு நீங்கள் கண்டுபிடிங்க, இந்த இன்ட்ரோ வரதுக்குள்ளே நீங்கள் என்ன ப்ராடக்ட்டுன்னு கண்டுபிடிச்சி கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்களை பண்ணலாம். இது என்ன ப்ராடக்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? சோ தெரிஞ்சிருந்தா மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. No god please no no no. சரி வாங்க, இது வந்து நம்ம திறந்து பாப்போம் உள்ள என்ன இருக்கு அப்படினு. சோ நம்ம திறக்க போறோம் गाइस. சோ திறந்தாச்சு गाइस. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னடா அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் நம்ம ஒரு கிரைண்டர் வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து அல்ட்ரா பிக் ப்ளஸ் அப்படின்னு ஒரு கிரைண்டர். ஸோ இது வந்து 2.5 லிட்டர்ஸோட கிரைண்டர்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கிரைண்டர் தான் நம்ம இன்றைக்கி வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த கிரைண்டரோட பாக்ஸில் வந்து என்னென்ன இருக்குது அதை வந்து நம்ம பார்க்கலாம். இந்த கிரைண்டரோட முன்னாடி சைடு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை கைஸ். ஸோ இதுதான் அந்த கிரைண்டர். ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிட்லாம், இந்த மாதிரி நம்ம இட்லியெல்லாம் அரைச்சி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அல்ட்ரா பிக் ப்ளஸ் வெட் கிரைண்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த சைடு என்ன இருக்குது அப்படின்னு வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம கிரைண்டரோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கண்டென்ட்ஸு, அதாவது கிரைண்டரு, அப்புறம் வந்துட்டு பேட்டர் கிளீனர் அப்படின்னு ஒன்று, யூசர் கைடு, அப்புறம் வந்துட்டு மாடல் வந்து பிக் ப்ளஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2.5 லிட்டர்ஸ், நான் சொன்ன மாதிரி தான் 2.5 லிட்டர்ஸ். அப்புறம் வந்து வால்டேஜ் வந்து 230 வால்ட் கொடுத்துருக்காங்க. மோட்டர் ரேஞ்ச் வந்து 150 வாட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெட் வெயிட் வந்து 14.6 kg வரைக்கும் இது வந்து தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மந்த் அண்ட் இயர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் செப்டம்பர் 2021 தான் இந்த ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்ஆர் வந்து 8790. ஸோ நம்மளுக்கு வந்து 8700 வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம பழைய கிரைண்டர் கொடுத்தனால இது வந்து 7800 வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்க. ஸோ இது ஒரிஜினல் பிரைஸ் வந்து 8790. ஸோ இது வந்து மேனுஃபேக்சர் எங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு, கலர் வந்து ப்ளூ கலர் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளூ கலரு. ஸோ இங்கே வந்து அவங்களோட ஆப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னு தெரில. ஸோ இதோட பின்னாடி சைடு எப்படி இருக்குது வாங்க போய் பார்க்கலாம். ஸோ பின்னாடி சைடும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை கைஸ். ஸோ அதே தான் ஃப்ரண்ட் சைடில் என்ன இருக்கோ அதே தான் பின்னாடி சைடு இருக்குது. நம்ம அந்த சைடு என்ன இருக்குது வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 லிட்டர் வெட் கிரைண்டரு, அப்புறம் வந்துட்டு 150 வாட் மோட்டரு, அப்புறம் வந்துட்டு கிரைண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரம் கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் பாடி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபிஎஸ் பாடியெல்லாம் வந்து வேற லெவல் பாடி கைஸ். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி யூட்டிலிட்டி ட்ரம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பேட்டர் கிளீனர் அப்படின்னு, அதாவது இந்த கல் இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி தான் கல் இருக்கும். ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் கல் இருக்கும். ஸோ இந்த கல்லோட கிளீனரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து வாரண்டி கொடுத்துருக்காங்க, வேற லெவலில் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஏரியாலேருந்து வாங்கினது. ஸோ அப்புறம் வந்து வேற ஒன்றும் இல்லை. ஸோ அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜு, அப்புறம் வந்து யூடியூப், அப்புறம் வந்து ஃபேஸ்புக் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இது வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோங்க. சரி வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ டாப் சைட் காட்ட மறந்து போயிட்டேங்க. ஸோ டாப் சைட்லேயும் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் அவங்களோட ப்ராடக்ட் எல்லாம் வந்து இங்கே வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டும் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். எதில் வச்சு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம அன்பாக்ஸிங் வெளியே வாங்கின இந்த நெயில் கட்டரை வச்சு தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் கத்தி இருக்குது. ஸோ அந்த வச்சு தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். சரி வாங்க பண்ணலாம். ஸோ நம்ம திறக்க போகிறோம். ஓகே கேஸ், நம்ம திறந்துச்சு. நான் திறந்துட்டு உள்ள என்ன இருக்கு அப்படின்னு காட்டுறேன். நம்ம திறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மேல ஒரு தர்மாக்கோல் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த தர்மாக்கோல் வந்து நம்ம பிரிச்செடுப்போம். ஸோ நம்ம தர்மாக்கோலை பிடிச்சு எடுத்த உடனே நம்ம கிரைண்டர் வந்து வெளியே வந்துருச்சு கேஸ். ஸோ இந்த கிரைண்டர் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம கிரைண்டர். ஸோ இந்த கிரைண்டர் எடுத்து நான் வெளியே வச்சுட்டு உள்ள என்ன உள்ள வந்து என்ன இருக்கு அப்படின்னு நான் காட்டுறேன். ஸோ கேஸ் பாத்தீங்கன்னா நம்ம டப்பாவை தனியாக எடுத்து இதுவும் தனியாக எடுத்தாச்சு. ஸோ அந்த டப்பாக்குள்ள ஒன்றும் இல்லை கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னமோ ஒரு ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னதுன்னு தெரியல. இது வந்து 5 இயர்ஸ் வாரண்டி, வாரண்டி வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. வேற லெவலாக இருக்குது. என்வெலப்லாம் போட்டு இப்போ வந்து நம்ம கிரைண்டர் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கிரைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனான ஒரு கிரைண்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிரைண்டரோட கல் வந்து இந்த அல்ட்ரா ப்ராடக்ட்டுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கல் கிடைக்கும், வேற எந்த கிரைண்டருக்கும் கிடைக்காது அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஆன் ஆஃப் பட்டன் இருக்கு. ஸோ இது எதுக்கு ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க, நான் சொல்கிறேன் கைஸ். ஸோ நம்ம சுற்றி பார்ப்போம். ஸோ சுற்றி முற்றி ஒன்றுமே இல்லை கைஸ், அவ்வளோதான். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும், எதுக்கு ப்ரோ இந்த பட்டன் அப்படின்ட்டு. ஸோ இந்த பட்டன் எதுக்குன்னா, இந்த பட்டன் இப்படி ப்ரூவ் பண்ணால் இது ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஓப்பன் ஆகிறது தான். ஸோ இதுதான் நம்ம கிரைண்டரு.
ஸோ இந்த கிரைண்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கல் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கல் கைஸ். ஸோ இருங்க எடுத்துட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே கல் வந்து ரவுண்டாக தான் இருக்கும், இந்த கல் மட்டும் பாருங்கள் எப்படி வித்தியாசமாக இருக்குன்ட்டு. நான் ஃபோக்கஸ் சார் முடியுது. ஆ அப்படியே கிரைண்டருக்குள்ள ஒன்றும் இல்லை கைஸ், இது சாதாரண கிரைண்டர் தான். இது வந்து என்னென்னா கரெக்டாக இப்படி வைக்கணுமாம்மா, கரெக்டாக இப்படி வச்சுட்டு இது இப்படி தான் ஓகே செட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் சுட்டும். அப்புறம் வந்து இது மாட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஹோல்டரில் வந்து மாட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, இல்லைன்னா வந்து அந்த மேலே இருக்கிற இது உடஞ்சிரும் அப்படின்ட்டுருந்தாங்க. சரி கைஸ் நான் மாட்டிடுறேன். ரொம்ப கரெக்டாக வச்சாச்சு. ஓகே கைஸ் அவ்வளோதான் மாட்டியாச்சு. நீ இது வந்து ப்ரெஸ் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். இருங்க கைஸ் நான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துக்கிறேன். ஸோ ஓகே கைஸ் நம்ம மாட்டியாச்சு. ஸோ இது வந்து எதுக்குன்னு தெரில, இது வந்து ஒரு ஸ்டாண்டாக இருக்க மாட்டிருக்கு. ஸோ இது வந்து எதுக்குன்னு தெரில. ஸோ இது வந்து ரேட்டுக்கான வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா 200% ரேட்டுக்கான வர்த்தா கேஸ். ஸோ இது வந்து பழைய கிரைண்டர் கொடுத்தனால எங்களுக்கு வந்துட்டு 7800 கொடுத்தாங்க. ஆனால் இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 8700 கேஸ் இதோட ஒரிஜினல் ப்ரைஸ். ஆனால் நம்ம வாங்கினது 7800. ஸோ வேறு லெவல் ஒரு ப்ராடக்ட் தான் கேஸ், வேறு லெவலாக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் வாங்கலாம். ஸோ அவ்வளோதான் கேஸ், தொடர்ந்து இப்படி முடிச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி இன்னொரு ப்ராடக்ட் இருக்குது. ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது வந்து ஒரு வேறு லெவல் ஒரு ப்ராடக்ட் தான் கேஸ், அது குட்டியுண்டு ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து நான் வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கேஸ், தொடர்ந்து இப்படி முடிச்சுக்கலாம். நாளைக்கு இதோட பிரம்மாண்டமான வேறு லெவல் வெறித்தனமான வீடியோவில் சந்திப்போம். இப்போதைக்கு உங்களாம் தமிழ் 2.0 தமிழை வளர்ப்போம், தமிழை காப்போம். முக கவசம் உயிர் கவசம். பை பை கைஸ். கத்தம் bye bye tata goodbye gaya